பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் சபையின் மூலம் பல சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே சாட்சி பகரும்படியாக பிரதர் ராஜ்குமார் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் சாட்சிகளாக கேட்க போகிறோம். வாங்க சாட்சி கொள்ள போகலாம். ஷாலோம். ஷாலோம் சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க நேரத்தை ஒதுக்கி எங்க மத்தியில வந்ததுக்காக ரொம்ப நன்றி. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பத்தி அதை பத்தி சொல்றீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். ஸோ வீட்டுக்கு பிடிக்காம தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு சில நாள் நாங்கள் வெளியில தான் இருந்தோம். ஸோ கொஞ்ச நாள் போனோடனே என் ஹஸ்பண்ட் கால் அடிபட்டுருச்சு. ஆக்சிடென்டால தொடையிலிருந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓ அப்படிங்களா பிரதர், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? ஆமாம் சிஸ்டர். அது வந்து ஆக்சிடென்ட் ஆனால் எலும்பு வந்து லெஃப்ட் கால் வந்து எலும்பு தொடையிலும் வந்து மூணு ரெண்டாக உடஞ்சிது. உடஞ்சோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் இல்லை, சப்போர்ட்டுக்கும் ஆள் இல்லை, எங்களுக்குன்னு எதனா ஒன்றா கூட யாரோ வரமாட்டாங்க. சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ எதனா ஒன்று கூட வரமாட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஜிஹெச்சிக்கு போனோம். ஃபஸ்ட்டு ஜிஹெச்சிக்கு போனோம், ஆப்ரேஷன் பண்ணலாம் போனோம். அங்கே போனால் ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க எல்லாம். ஆப்ரேஷன்லாம் போனால் எலும்பு அவ்வளோ சீக்கிரம் கூடாது சொல்லி ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுமாரி புத்தூர் கட்டு போட்டோம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே நாங்கள் புத்தூர் கட்டு ஒரு ஆறு கட்டு போட்டோம். ஆறு கட்டு போடும்போது எலும்பு நல்லா கூடிக்கணும்னு நினச்சேன் நான் லாஸ்ட்டில். ஆனால் எல்லா கட்டும் பிரித்து லாஸ்ட்டில் பிரித்து விரும்பி பார்த்தா எலும்பு கிராஸாக கூடிந்தது. அதுக்கப்புறம் என்னோட நடை வந்து பழைய நடை வரல, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் நடப்பேன். அப்படியே போயிட்டே போது அடிமேல் அடிபட்டது. 2012 மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு. அப்புறம் வந்து என் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்தாங்க. அப்போ வந்து கரெக்டாக என் ஒய்ஃப் வந்து குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ் அந்த டைமில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் ஆக்சிடெண்ட் ஆனோடனே என்னாலையும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க முடில. நான் வந்து ஒரு 8 மாதமாக படுத்த படுக்கையில் இருந்தேன். ஒரு 8-9 மாதம் கிட்டே கட்டிலில் தான் படுப்பேன், படுத்த படுக்கையில் இருப்பேன். சாப்பாடு கூட நல்லா போட்டு சாப்பிட முடியாது. யாருன்னா போட்டு எடுத்து கொடுக்கணும், கொடுத்தா தான் நான் சாப்பிட முடியும். ஒரு 20 நாள் தான் பேபி பிறக்கிறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கையில் 1 ரூபா கூட இல்லை. கால் அடிபட்டோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நானே தான் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து நடந்து தான் போனோம். வேலை பிஞ்சோடிக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காசு இல்லை. அந்த டைமில் ஆட்டோவில் கொடுக்குறதுக்கு கூட டைமில் நடந்து தான் போயிட்டு பாப்பா பிறந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டம். பாப்பாக்கு பால் வாங்கி தரத்துக்கு கூட காசு இருக்காது. அந்த டைமில் சக்கரை தண்ணி தான் கொடுத்துமே பாப்பாவுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நாங்கள் பட்டினியாக படுத்துப்போம். பாப்பாவுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து சக்கரை வாங்கி சக்கரை தண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு கஷ்டம்னா என்னதுன்னே தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். யாருமே ஹெல்ப் பண்ண யாருமே வரல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. ஒரு 1.5 வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிசாசு போடுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். சூனிய நிமித்தமாக ஒரு சிலர் சூனியை வச்சுட்டாங்க. அது எனக்கு உள்ளே வந்துருச்சு. எனக்கு பிசாசு கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையவே கிடையாது சின்ன வயசுலேருந்தே. ஸோ சில விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடவுள் நம்பிக்கை பிசாசு இந்த நம்பிக்கைலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ பிசாசு போராட்டத்தில் கஷ்டப்படும் போது சில விஷயம்லாம் நான் நேர்லேயே பார்த்தேன். ஸோ அந்த பிசாசு என் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்து உன்னை சாகடிச்சிடறேன் பாரு, இந்த அமாவாசை டைமில் உள்ள உன்னை சாவடிச்சிடறேன் பாரு அப்படிலாம் சொல்லி வந்து மிரட்டும். ஒரு சில டைமில் நானே நினைப்பேன், ஒருவேளை இது எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோ, ஒருவேளை இந்த மாதிரிலாம் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. ஒரு 2 மாதம் அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த பிசாஸ் என் பக்கத்தில் வந்து உட்கார்றது, அது என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம், என்னோட பக்கத்தில் இருக்க என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. ஸோ நான் சொல்லவும் தெரியாது. என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். எனக்கு இதெல்லாம் புதுசாக நடந்தது அந்த டைமில் பிசாஸ்ன்றது. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னாலும் நம்ப போகிறதும் கிடையாது. எப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே துணி காய போட போனேன்னா கல், இவ்வளோ பெரிய கல் வந்து மேலே விழுறோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன இதெல்லாம் வந்து இப்படி உழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் போனதுக்கப்புறம் அந்த பிசாசு திரும்ப எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணனே தெரியாது. அது வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ அவ்வளோ பெரிய கல் வந்து சாப்பாட்டில் விடுவோம், சாப்பிடவும் முடியாது. அந்த டைமில் வந்து அவ்வளோ கஷ்டம். சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றதுக்கு உட்காரும் போது பார்த்தீங்கன்னா கல் வந்து விடுவோம், சாப்பாடு ஃபுல்லாகவே மண்ணாயிடும், சாப்பிட முடியாது. இப்படியே தான் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளாகவே. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. நான் பிசாசு உங்கள் குழந்தைய சாவடிச்சிடுறேன், உன்னை சாவடிச்சிருவேன். அதுனா வந்து என்னை மிரட்டோன்னா நீயே சூசைட் பண்ணிக்கோ. அதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சாகணும், அவ்வளோதான். அதாவது நீயே செத்துரு, அப்படி இல்லைன்னா உன் குழந்தைய சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டோம். ஸோ எனக்கா ஒரு சமயம் பயமாகவும் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அம்மா ஒரு சில இடத்துல போய் விசாரித்தாங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆகும், இவ்வளோ பைசா ஆகணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு எங்களால் எதுவுமே 1 ரூபா கூட இல்லை கையில் அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா.
இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் எப்படி ஆண்டவரை பற்றி அறிஞ்சிக்கிட்டீங்க? உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். அதாவது நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் அண்ணி இருந்தாங்க, எங்கள் கூட அவங்க வந்து ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்துட்டுருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த சபைக்கு வாங்க, உங்களுக்கு இந்த பிசாசு படுத்தணும், ஒரு விடுதலை அற்புதம் கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் நான் சரி நம்பிக்கை வச்சு பார்ப்போம், இத்தனை கடவுள் நம்ம கும்பிட்டுருக்கோம், எந்த கடவுளும் கை கொடுக்கல, ஆண்டவரை நம்பி போவோம், நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் நான் நம்பிக்கையோடு வந்தேன். சபைக்கு வந்தோடனே சபையில் வந்து எல்லோரும் கூடி எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. எங்களுக்கு கோசம் ஒரு 10-15 பேர் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு 10-15 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்னும் இவங்க யாருனே எனக்கு தெரியலையே, தெரியாதவங்க திடீர்னு வந்து எங்களுக்கு கோசம் நல்லாயிருக்கணும், அந்த பிசாசு படுத்துறது ஒரு விடுதலை கிடைக்குன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்களே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஆண்டவர் மேலே ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது. ரெகுலராக வரும்போது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், அதை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஞானாசனம் எடுத்தேன். இங்கே சபைக்கு வந்து ஞானாசனம் எடுத்தேன். எடுத்து ஞானாசனம் எடுத்துருந்து அன்னிலேருந்து எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறையா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. அன்னிலேருந்து சபைக்கு வந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் ஒரு ஒரு அற்புதமும் நடந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் பிரதர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சிஸ்டர் சொல்கிறேன். அதை பற்றி பிரசங்கத்தை கேட்க கேட்க எனக்குள்ளவே சில மாற்றங்கள், அதாவது சில நல்ல விஷயம்லாம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஒரு சில விஷயம் பண்ணக்கூடாது, இது பண்ணலாம் அப்படின்ற நல்ல விஷயம்லாம் எனக்குள்ளே வந்தது. ஸோ அதாவது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே மரண பயம் இருந்தது. நான் சீக்கிரம் செத்துருவனோ, இந்த பிசாசு என்னை கொன்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்தது கற்றுது. பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டது கற்றுது, எனக்கு அந்த மரண பயத்துலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நான் முற்றிலுமாக விடுதலையாக வந்தேன் நான். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்காது, ஸோ இன்னும் நான் சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ அது பெரிய ஆச்சரியம் என்னோட லைஃப்பில். கண்டிப்பாக பெரிய அற்புதம் நடந்தது. கண்டிப்பாக உயிர் போகிற ஸ்டேஜில் பிசாசு போராட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் கடவுள்கிட்ட என்றைக்கு வந்தோமோ அதுக்கடுத்தது கடவுள் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே என்னோட லைஃப்பில் மாறிச்சு சிஸ்டர். அதாவது யாரால் மட்டும் நாங்கள் வெக்கப்பட்டோமோ, யாரெல்லாம் எங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடிலாம் நாங்கள் இப்போ அற்புதமாக உயர்ந்திருக்கோம். சபைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நன்மைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஜீவனோட கூட இருக்கிறதுக்குன்னா சர்ச்சைக்கு வந்ததை கற்றுது தான், சபைக்கு வந்ததுக்கு அது தான். அதாவது எனக்குள்ளே பெரிய பிசாசு போராட்டம் இருந்ததுனால உயிரே போயிடுமான்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ சபைக்கு வந்ததுக்கு நான் இன்னைக்கு உயிரோட கூட இருக்கிறேன்னா சபை தான். ஸோ எல்லாருமே ஜெபம் பண்ணதுனால அந்த பிசாசு என்னை விட்டு போனதுனால எல்லாமே எனக்குள்ளே மாறிச்சு. இன்னைக்கு ஜீவனோட கூட இருக்கிற காரணம்னா சர்ச்சைக்கு வந்ததுக்கு அது தான். நீங்கள் சொல்கிறீங்களா சபைக்கு வந்ததுனால ஏற்பட்ட நன்மை? அதாவது சிஸ்டர் நான் ஆண்டவர் நம்பி சபைக்கு வந்த சிஸ்டர் வந்ததுலேருந்து எனக்கு அற்புதமாக கால் குணமாச்சு. நடக்க ஆரம்பித்தேன். எந்த வேலைக்கு நான் போக முடியாதுன்னு நினச்சினோம், அதே வேலைக்கு திருப்பி போக ஆரம்பித்தேன். ஆண்டவரோட கிருபையில் போக ஆரம்பித்தேன். அதே வேலைக்கு இன்னி வரைக்கும் நான் அந்த வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. அது இல்லாமல் நான் ஒரு 2 வருஷமாக வீட்டில் இருந்தேன் சிஸ்டர். கால் பெயின் வரும், அடிக்கடி பெயின் வரும். திருப்பி என்ன பயனாக்கா ஹார்ட் ஒர்க் போனால் திருப்பி அந்த எலும்பு உடஞ்சிருமா, இல்லை பெயின் வருமானு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் சபைக்கு வந்து ஆண்டவரை தேடி வந்தேன். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் இதே வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ காலில் பெயினும் பரவாயில்ல, நிறைய அற்புதம். இதுவே ஆண்டவர் செஞ்ச பெரிய அற்புதம் எனக்கு. அது மட்டும் இல்லை சிஸ்டர், நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கூட இருக்காது. யாருன்னா வந்தாங்கன்னா கூட ஒரு பாய் கூட போட்டு உட்கார வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், அதனால இது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ சபைக்கு அதுக்கத்துது சர்ச்சைக்கு வந்தது கற்றுது. நாங்கள் ப்ரேயர் பண்ண வீட்டில் அதாவது இல்லாத பொருளே கிடையாது. யாருன்னா வந்தாங்கன்னா கூட நிற்கிறது கூட இடம் கிடையாது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா. எல்லாமே ஃபுல்லாக பொருள் தான், வீடு பத்தலை. அந்தளவுக்கு கடவுள் எங்களுக்காக உயர்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாப்பாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தப்போ சக்கரை தண்ணியை தான் கொடுத்தோம். இன்னைக்கு பாப்பா பெரிய ஸ்கூலில் கடவுள் சேர்க்க உதவி செஞ்சார். வேலை பஞ்சோடய செஞ்சான்ஸில் தான் படிக்கிறாள். ஸோ இது பெரிய அதிசயம் எங்கள் வாழ்க்கையில். ஸோ பாப்பா என்ன கேட்டாலும் இப்போ அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை வாங்கி கொடுக்கறதுக்கு எங்களால் முடியும். கத்தர் அந்தளவுக்கு எங்களை உயர்த்திருக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் உங்களுடைய சாட்சியை கேட்கும்பொழுது. உண்மையாகவே ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. இதை கேட்குற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையாகவே ஒரு மாற்றத்தை தரும்ன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் மத்தியில் வந்ததுக்காக ரொம்ப நன்றி.
உண்மையாகவே ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ல. பிரதர் ராஜ்குமாரோட குடும்பத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம பார்த்தோம். இது போன்ற பிரச்சனைகளோடு கூட நீங்க தோண்டு போயிருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. தொடர்ந்து இது போன்ற சாட்சிகள் நம்ம கேட்க இருக்கிறோம். நம்ம சேனலோடு கூட இணைஞ்சிருங்க. இந்த சாட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நன்மைகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you and God bless you.